நிலவு உலகத்துக்கு வந்துவிட்டது. சூரியன் என்பவர் தகப்பன், சந்திரன் என்பவர் தாய் என்பார். எனவேதான் காலையில் இழந்தோம்னா சூரிய நமஸ்காரம், வெறும் சட்டையோட ஆம்பளை சூரிய நமஸ்காரம் காலம்பரம் பண்ணா புறாவதா கல்லில் உடம்பிடப்பட்டுச்சு. இந்து மதம் சொல்லி வைக்கப்பட்ட அற்புதமான விஷயங்கள். மனிதனுடைய ஆயுள் காலம் 120 வருட காலம். நம்முடைய வயசு என்ன தெரியுமா? முழுமையான வயது 120. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, 20 வருஷத்துக்கு முன்னால எல்லா வீட்லயும் கிளவி கிளவி அது மாட்டு கிடக்கும். சாப்பிட்டது பழைய கஞ்சி, கடிக்கிறதுக்கு வெங்காயம், தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய், எலுமிச்ச ஊறுகாய், அற்புதமான மருந்து பொருள், ரசம் சாப்பிடலாம். 120 வருட காலம். அதுக்கு வாழ்வு என்ன தெரியுமா? தேன் திணை மாவு சாப்பிடணுமா? ஒரு மனிதன் வாழ்க்கையில் பிறந்து விட்டா மாதத்துக்கு ஒரு முறை தேனும் திணை மாவும் சாப்பிடணும். ஆயுள் விருத்தி என்பார்கள். ஒரு ஆம்பளையா இருந்தா மாத்திரைகள் 2 தடவையாவது வெத்தலை பார்த்து போடணும். ரத்தத்தை சுத்தப்படுத்தப்பட்டு வெத்தலைக்கு உண்டு. எங்க எல்லாம் போச்சேன், இதை கையை தூக்குங்க. எனக்காவது நம்ம பொம்பளைய பிள்ளைகளுக்கு தேனும் திணை மாவு கொடுத்துருக்கீங்களா? யாராவது கையை தூக்க பார்ப்போம். நம்ம புரிஞ்சுங்களுக்கு சோரே போட மாட்டோம். உணவு பழக்க வழக்கு நோய் வந்துவிட்டால் அதை கொள்வதற்கு மருந்து கண்டுபிடிக்கிறான். கூட்டம் போட்டு செம்பரை ஆடு வெள்ளாடு சிவராத்திரிக்கு முன்னால கூட்டம் போட்டிருக்க. மனுஷங்களுக்கு கொரோனா ஒரு நோய் வந்துருச்சு, அது கொள்றதுக்கு மருந்து ஆண்டவன் கேட்டாங்க, ஆண்டவன் கொடுத்துட்டான். நம்மளை எல்லாத்தையும் மனுஷ பயிர ஒரு கொரோனா வந்து அறுக்க போறாங்க. இன்னைக்கு மட்டும் சிவராத்திரி அன்னைக்கு ஆடுகள் பேசிருக்கு. மனுஷங்களை கொரோனா வந்து நம்மளை தூக்கி போட்டு சிவராத்திரி அறுத்துருவாங்க. நம்மள இந்த மனுஷங்களை கொள்றதுக்கு மருந்து வேண்டும், ஆண்டு வேண்டாம், ஆடு கேட்டு கேட்க முடியாது. நம்ம ஒரு ஆளு செத்தா அந்த காப்பாத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறான். ஆடு கூட ஆண்ட வேண்ட கேட்க முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. கொத்து கொத்தா அடிட்டு போக போறேன். வாழக்கூடியது கொஞ்ச நாள். எவனை புத்தி சொன்னாலும் கேள்வியும் பண்ணினான். எவனா திருந்து போறமா? கிடையாது. இருக்கட்டும். அன்னவரை பார்க்கிற பொழுது கவிதை அரங்கேறக்கூடிய நேரமாக இருக்கின்றது. கவிதை அரங்கேறும் நேரும், மலர்கடைகள் பரிமாறும் தேரும், இனி நானும் கல்யாணராகும் எந்த நினைவில் சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் மலர்கடைகள் பரிமாறும் கூடும், இனி நானும் கல்யாணராகும் சங்கீதமாகும். Thank you.